அரசியலுக்கு வந்து நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் பல. அதுல முக்கியமானது நாகரிகம், அரசியல் நாகரிகம். அதனாலதான் இந்த தண்டல சட்டமன்ற இடைத்தேர்தல்ல நம்ம கட்சி சார்பா என்ன வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க. இந்த அரசியல் நாகரிகத்தை நான் தென்னிந்திய தலைவர்கள்ட்ட மட்டும் இல்லை, வடஇந்திய தலைவர்கள், உலக தலைவர்கள்கிட்ட இதெல்லாம் கத்துக்கிட்டேன். இந்த நாகரிகம் பற்றி நான் ஐநா சபையில் உரையாற்றணும்னு நேற்றைய ஜனாதிபதி கிளின்டன், இன்றைய ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ், நாளைய ஜனாதிபதி ஒபாமா, இந்த மூன்று முகங்களும் என்னை வற்புறுத்துறாங்க. ஏன் சார் போகல? எவ்வளோ பெரிய விஷயம் ஐநா சபைன்னா அவ்வளோ சாதாரணமாக போச்சு உங்களுக்கு. உங்களுக்கு வேணா ஐநா சபை பெரிய விஷயமா இருக்கலாம், ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தண்டலம் தொகுதி தான் எனக்கு முக்கியம். தண்டலம் தொகுதி மக்கள் ஒவ்வொருத்தரும் பில்கேட்ஸா மாறணும். அது வரைக்கும் இந்த திருவேங்கடம் ஓய மாட்டான். இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் தன்னுடைய கொள்கையிலிருந்து மாற மாட்டான் இந்த திருவேங்கடம். ஆரம்பிக்கும் அவசியமே இல்ல, நேர கேஸ ஃபைல் பண்ண வேண்டியதுதான். எங்க தோழர் திருவேங்கடத்தை தாக்குனாரா? எங்க அவங்க யாருன்னு காட்டுங்க பாப்போம். தப்பிச்சு போயிட்டாங்க, தேடிக்கிட்டு இருக்கோம்.
ஆனா இந்த பாலகிருஷ்ணன் தூண்டுதல் பேர்ல தான் நடந்திருக்குங்கிறதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம்? ஸ்டேஷனுக்கு வாங்க, காட்டுறோம். முடியாது, இங்கேயே எனக்கு தெளிவுபடுத்தி ஆக வேண்டும். அந்த அவசியம் எனக்கு இல்ல. அப்படி என்றால் நான் காவல் நிலையம் வர முடியாது. அப்படி வரலன்னா எங்க நடவடிக்கை வேற மாதிரி இருக்கும். என்ன செய்வீர்கள்? யோ வாயனா காவல் மற்றவர்கள் குரலுக்கு மரியாதை கொடுப்பவன், இது போன்ற அராஜகங்களையும் வன்முறைகளையும் தவறு என்று நானே கண்டிக்கிறவன். ஆனால் முடிவில் இந்த பழி இப்போது என் மீதே சுமத்தப்பட்டிருக்கிறது. ரொம்ப பேசாதயா, உன்னோட நடிப்பெல்லாம் வச்சு ரொம்ப நாளைக்கு ஏமாத்த முடியாது. நானா ஏமாற்றுக்காரன்? ஆமாயா, நீதான் ஏமாத்துக்காரன். ரவுடித்தனம் பண்ணிட்டு பெரிய மகாத்மா மாதிரி பேசுற சார். இவர் தான் திருவங்கடத்தை ஆள் வச்சு அடிச்சாருங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா? இருக்குங்க, அதை உங்க எல்லாரும் முன்னாடி காட்டுறேன். வாங்க உள்ள. போலீஸ் அராஜகம் ஒழிக்க! 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 ஏதோ ஆதாரம் இருப்பதாக சொல்கிறார், என்னவென்று பார்க்கலாம். ஆண்மணியா, என் குழந்தைகள்லாம் என் மேல அபரிமிதமான அன்பு வச்சிருக்காங்க. நான் இந்த உலகத்தில் உள்ள குழந்தைங்க மேலாம் அன்பு வச்சிருக்கேன். வாங்க தோழர் பாலகிருஷ்ணன், வாங்க. வணக்கம். நீங்க வீடு தேடி வந்தது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்னதான் எதிர்கட்சிக்காரராக இருந்தாலும், பல குறைகள் உள்ளவராக இருந்தாலும், என்னுடைய வீடு தேடி வந்தவங்களை புன்சிரிப்போட வரவேற்கிறது தான் என்னுடைய பழக்கம். அதாவது உதட்டிலே சிரிப்புடனும் உள்ளத்திலே குள்ளநரித்தனத்துடனும், இல்லையா? தொடர், ரொம்ப கோபமா இருக்கீங்க போல இருக்கு. பின்பு நீர் செய்த காரியத்திற்கு மகிழ்ச்சியாகவா இருக்க முடியும்? புகைப்படம் எடுக்க வந்த எங்களது பாசறை தோழரை அடித்து அராஜகம் செய்திருக்கிறீர்கள். தடுக்க வந்தவர்களை அடித்து காயப்படுத்தி இருக்கிறீர்கள். அதுவும் எங்களிடத்திற்குள் வந்தே. இதுதான் உங்கள் அரசியல் நாகரிகமா? தேர்தலே இன்னும் நடக்கவில்லை. நீர் முறைப்படி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படவும் இல்லை. அதற்குள் இவ்வளவு அராஜகம் என்றால், நீரெல்லாம் சட்டசபைக்குள் வந்துவிட்டால், பதவிக்கு வந்துவிட்டால் என்னவாகும் இந்த நாடு? தொடர், உணர்ச்சி வசப்படாதீங்க. போதும், நிறுத்திக்கொள். உன் பேச்சை கேட்பதற்கே எனக்கு அருவறுப்பாக இருக்கிறது. உன்னிடமிருந்து அரசியல் கற்றுக்கொள்வதற்காக நான் வரவில்லை. உலகத்திற்கே அரசியலையும் நாகரிகத்தையும் கற்றுக் கொடுத்த பரம்பரையிலிருந்து வந்தவன் நான். என் தோழர் தாக்கப்பட்டது குறித்து பேசிவிட்டு போகலாம் என்று வந்தேன். ஆனால் இனி பேசினாலும் உன் மனம் மாறும் என்றோ, நீ உன் தவறுகளை திருத்திக் கொள்வாய் என்றோ எதிர்பார்ப்பது முட்டாள்தனம். எச்சரிக்கிறேன். இனிமேலும் நீ என் பாசறை தோழர்களிடம் இப்படி நடந்து கொண்டால், நான் பார்த்துக் கொண்டு அமைதியாக இருக்க மாட்டேன். ஜாக்கிரதை.
என்னத்தோட பண்ணுவீங்க? போலீஸ்க்கு போவீங்களா? ஏய், காவல்துறையிடம் முறையிட்டுத்தான் உன்னை என் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அதற்கு 1000 வழிகள் இருக்கிறது, நீ தாங்க மாட்டாய். திரு திருவேங்கடம், இத்தோடு உன் அராஜகத்தை நிறுத்திக்கொள். இல்லை என்றால் விளைவுகள் விபரீதமாகும். அதனால் பாதிக்கப்பட போவது நீ மட்டுமல்ல, உனது குடும்பமும் தான். என்ன தொடர், நீங்க ஒரு ரவுடி மாதிரி பேசுறீங்க. ரவுடிதான், ஆனால் உன்னை போல் அல்ல. நான் வேறு மாதிரியான ரவுடி. வெறும் வாய்ச்சவடால் அடிப்பவன் அல்ல, விளைவுகளை பற்றியே சிந்திக்காதவன். திருவேங்கடம், உன்னை நீ மாற்றிக் கொள்ளவில்லை என்றால் நீ நிற்கின்ற இடத்தில் ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது. திருவேங்கடம், உன் நடத்தையால், நான் எடுக்க போகும் நடவடிக்கையால் ஆபத்துக்களை பாதிப்புகளை சந்திக்கப் போவது நீ மட்டுமல்ல, உனது குடும்பமும் தான். அப்படி என்ன பண்ணுவீங்க? விளைவுகளை விரைவில் சந்திப்பாய், ஆபத்துக்களை சீக்கிரமே அறுவடை செய்வாய். வருகிறேன். இப்ப என்ன சொல்றீங்க பாலகிருஷ்ணன்? இதுல இருக்கிறது நான் இல்ல, என்ன மாதிரி இருக்கிற இன்னொரு ஆள்னு சொல்ல போறீங்களா? இல்லை, இந்த ஒளிப்பதிவில் இருப்பது நான் தான். இவை அனைத்தும் நான் கோபத்தில் இருக்கும் போது உணர்ச்சி வசப்பட்டு பேசியவைகள், அவ்வளவுதான். ஆனால் நான் திருவேங்கடத்தை ஆள் வைத்து தாக்கவே இல்லை. அடிப்பேன்னு சொல்லியிருக்கீங்க, ஆனா இப்ப அடிக்கலன்னு சொன்னா எப்படி? பொய் சொல்லாதீங்க. நான் பொய் சொல்லவில்லை, உண்மையைத்தான் கூறுகிறேன். நான் கோபத்தில் பேசியது உண்மை, பேசியது மட்டும்தான் உண்மை. ஆனால் திருவேங்கடத்தையோ வேறு யாரையோ தாக்குவதற்காக நான் நிச்சயமாக யாரையும் அனுப்பவில்லை, இதுவும் உண்மைதான். அப்போ நீங்க எதை சொல்றீங்களோ அதுதான் உண்மை, அப்படிதானே? அப்படி அமைந்திருக்கிறது தோழரே. ஏன் சார், அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பலன்னு சொல்றீங்க, ஆனா இவ்வளவு ஆவேசமா பேசிருக்கீங்களே. இவ்வளவு தூரம் கோபமா பேசிருக்கீங்க, நீங்க திருவேங்கடத்தை அடிக்கலன்னு சொல்றத எப்படி நம்புறது? தயவு செய்து முதலில் நீங்கள் அனைவரும் என்னை மன்னிக்க வேண்டும். அதற்கு முன்னதாக ஒரு விஷயத்தை தயவு செய்து நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நானும் ஒரு சாதாரண மனிதன்தான். சில கொள்கைகளையும் நெறிமுறைகளையும் மேற்கொண்டு அதன்படி நடக்க ஓயாது முயன்று கொண்டிருக்கும் சராசரி மனிதன் நான். சீண்டப்படும் பொழுது எனக்குள் இருக்கும் கோபம் கிளர்ந்து எழுவதுண்டு. அப்படி ஒரு பலவீனமான தருணத்தில் நான் பேசிய போது எடுக்கப்பட்டதுதான் இந்த ஒளிப்பதிவு, நீங்கள் கண்ட காட்சி. ஆனால் அந்த கோபம் தணிந்து என்னுடைய அறிவு சமநிலைக்கு வந்தவுடன் உடனேயே அடுத்த வினாடியே என் தவறை உணர்ந்து நான் என்னை திருத்திக் கொள்வேன். கொள்கைகளுக்காக தன்னை சீர்படுத்திக் கொள்ளும் போராட்டம் என்னை போன்ற மனிதர்களிடத்தில் காலம் காலமாக இருந்து வருகிறது. தயவு செய்து என்னை புரிந்து கொள்ளுங்கள். எல்லாரையும் பேசியே எப்படி சமாளிக்கிறார் பாத்தீங்களா? என்னுடைய இந்த காயத்தை பாருங்க, இதுதான் சத்தியம். எனக்கு அங்க இங்கன்னு இல்லாம உடம்புல எல்லா ஏரியாவும் வலிக்குது. அந்த வலிதான் நிஜம். அடடா, அடி உண்மையிலேயே பலமாகப்பட்டிருக்கிறது. திருவேங்கடம், நான் இதற்காக வருந்துகிறேன். என்ன தோழருது, ஏன் இப்படி முதல்ல கண்ணீர் வடிக்கிறீங்க? உங்க ஆளுங்க என்ன சொல்லி சொல்லி அடிச்சாங்க. கொத்து பரோட்டா ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணி என்ன கும்மி எடுத்துட்டாங்க. சரி, என்ன விடுங்க, நான் ஒரு ஆம்பளை, எல்லா அடியும் தாங்கிக்கிட்டேன். ஆனா வீட்டில் உள்ள பொம்பளைங்க என்ன பண்ணாங்க? என் மனைவி, என் மருமக, என் மக, அவங்களாம் என்ன பாவம் பண்ணாங்க. அவங்கள கூட உங்க ஆளுங்க விட்டு வைக்கலையே.
இப்படி எல்லாத்தையும் பண்ணிட்டு சினிமா வில்லன் மாதிரி பேசுறீங்களே. இல்லை திருவேங்கடம், நீங்கள் என்னை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இல்லை தோழர், நான் சரியா தான் புரிஞ்சுக்கிட்டேன். இங்கிலீஷ் பேசுற வில்லன்களை விட தமிழ் பேசுற வில்லனுக்கு ரொம்ப ஆபத்தானவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். மிஸ்டர் திருவேங்கடம், கவலைப்படாதீங்க, வலுவான ஆதாரம் இருக்கு. ஒரு கேண்டிடேட் இன்னொரு கேண்டிடேட்டை ஆள் வச்சு அடிக்கிறது பெரிய தப்பு. இவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிடுறோம். டோன்ட் வரி. வேண்டாம் சார், இவரை விட்டுடுங்க. இவர் மேல எந்த கேஸும் போட வேண்டாம். ஏன் சார், எதுக்கு இவரை விட சொல்றீங்க? இவரை மக்கள் தண்டிப்பாங்க. இவரை போல போலித்தனமா கொள்கை ஜனநாயகம்னு பேசுறவங்கள அரசியல் களத்துல மக்கள் தண்டிக்கணும், தண்டிப்பாங்க. இத பாருங்க, நாங்க போலீஸ், சட்டப்படி தண்டிக்கணும். சார், இவர் பேர்ல நான் எந்த புகாரும் கொடுக்க போறதில்ல, அதனால தயவு செஞ்சு அவரை விட்டுடுங்க. அது எப்படி சார், எங்க கவனத்துக்கு வந்த பிறகு நாங்க எப்படி விட முடியும்? நான் இவர் பேர்ல எந்த புகாரும் கொடுக்கலையே. அதையும் மீறி நீங்க ஏதாவது கேஸ் போட்டீங்கன்னா கூட நிச்சயமா அதுக்கு நான் ஒத்துழைக்க மாட்டேன். ஏன்னா இது ஒரு அரசியல் மோதல். இத ஜனநாயக முறைப்படியே நான் தீர்த்துக்கிறேன். தயவு செஞ்சு இதை இதோட விட்டுடுங்க. ஓகே, நீங்க போலாம். பத்திரிகை அன்பர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள். இது ஒரு சாதாரண விஷயம், தயவு பண்ணி இதை பெருசுபடுத்தி உங்க பத்திரிகையில போட்டுறாதீங்க. அண்ணன் திருவேங்கடம் வாழ்க! கருணை திலகம் திருவேங்கடம் வாழ்க! அண்ணன் திருவேங்கடம் வாழ்க! தியாகசீலன் திருவேங்கடம் வாழ்க! எங்களின் அண்ணன் திருவேங்கடம் வாழ்க! அண்ணன் திருவேங்கடம் வாழ்க! தியாகசீலன் திருவேங்கடம் வாழ்க! அண்ணன் திருவேங்கடம் வாழ்க! அண்ணன் திருவேங்கடம் வாழ்க! எங்களின் அண்ணன் திருவேங்கடம் வாழ்க! அண்ணன் திருவேங்கடம் வாழ்க! எங்களின் தலைவன் திருவேங்கடம் வாழ்க! அண்ணன் திருவேங்கடம் வாழ்க! தியாகசீலன் திருவேங்கடம். தோழ, அந்த திருவேங்கடம் ரொம்ப நடிக்கிறான். வணக்கம் தோழர், நான் ஆனந்தி பேசுறேன். போலீஸ் உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், இப்ப எங்க இருக்கீங்க? ஆனந்தி, என்னை அழைத்து சென்ற காவல்துறையினரே இப்போது என்னை வெளியில் விட்டுவிட்டனர். காரணம் எல்லாமே அந்த திருவேங்கடம் தான். புரியலையே. நான் நேரில் வந்து விவரமாக சொல்லுகிறேன், நீங்கள் பாசறைக்கு வாருங்கள். சரி, நான் இப்ப வரேன்.